ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில ராகு, விருச்சிக ராசியில கேது, மகர ராசியில சூரியன், வக்ர நிலையில் புதன், குரு சுக்கிரன் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 10ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 14ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 19ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார். 27ஆம் தேதி சுக்கர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுதல் அடைகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த பிப்ரவரி மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. எந்தெந்த விஷயங்கள்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அனைத்து தடங்கல்களும் நீங்கி மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல தீர்வு என்பது உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்கும். வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கப்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குழந்தைகளுடைய காரியங்கள், முக்கியமாக குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மேம்பாட்டினை காண முடியும், பெற முடியும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறப்போகுது. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். தொழில நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு தொழில் சார்ந்து அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் நல்ல ஒரு சமரச நிலை ஏற்படும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சக ஊழியர்களுடைய ஆதரவால் அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. மிக மிக சிறப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரப்போகுது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்தநிலை மாறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். தினசரி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் மயிலம் சென்று மயில் வாகனனை தரிசித்து விட்டு வருவது நல்லது. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 6-7 அதிர்ஷ்டமான தினங்கள் 21-22 அதிர்ஷ்டமான எண்கள் 1-3-9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிக பெரிய யோகம், வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல யோகம் தரும் மாதமாக அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. வாக்கு வன்மை ஏற்படும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். 3ஆம் மனிதர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால
சுப நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறக்கும். ராசிக்கு செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு வருகை தர இருக்கிறார். மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்க வாழ்க்கையில காத்துருக்கு. மங்கள காரியங்கள்லாம் நிறைய நல்லபடியா நடக்க போறது. பூமி வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நல்ல முறையில உங்களுக்கு நடைபெறும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு அனுகூலங்கள் வந்து சேரும். நல்ல ஒரு வரவுக்கேற்ற செலவுகள் அந்த மாதிரிலாம் நல்லபடியா இருக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்சத்தினை உங்களால தொட முடியும். மிகப்பெரிய மாற்றங்கள் கல்வியில வந்து சேரப்போகுது. மிகப்பெரிய சாதனைகளை உங்களால செய்ய முடியும். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் மாற்றங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சொந்த பந்தங்களுக்குடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய பலம் பலவீனம் உங்களுக்கு தெரிய வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது மிகவும் சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று தேங்காய்பழம் உடைச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 8-9, அதிர்ஷ்டமான தினங்கள் 23-24, அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-6, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த மாதத்தினுடைய மத்தி வரைக்குமே 5 கிரகங்கள் 8 இடத்துல சஞ்சாரம். 6 இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு 6 கிரகங்கள் மறைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதம். அதே வேளையில தனவாக்க குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாயிருக்கு. கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் உங்களுடைய தனவாக்க குடும்பஸ்தானத்தை பார்த்து அருளி செய்கிறார்கள். மிகவும் ஒரு நல்ல காலகட்டம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் இப்போ பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சி என்பதனை பெறும். நல்ல வளர்ச்சி பெறும் பொருளாதாரம். உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் தீர்க்கமாகவும் முன் யோசனையுடனும் முன் திட்டமிடலுடனும் நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள், புதிய தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள், வீடு மனை வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திலும் சரியான ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் என்பது தேவை. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயத்திலும் கோபம் வரும்போதும் அதிகமான சந்தோஷம் பெறும்போதும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் வார்த்தைகளில் கவனம் அவசியமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை கூட்டு கூட்டு பேசுறது உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரம் சீரடையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகுந்த அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். திருப்பல்லாண்டு சொல்லி ரங்கநாதர் வழிபாடு செய்து வருவது சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கமன்னாரை தரிசனம் செய்துவிட்டு வருவது நல்லது. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 10, 11, 12, அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26, 27, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.
கர்க்கடக ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிகவும் அனுகூலமான, அதிர்ஷ்டமான, யோகமான பலன்களில் பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று. அனைத்து விதமான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார்கள். இந்த மாதிரி நடக்கிறது கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கும். 6 கிரகங்களுடைய பார்வை ஒரே நேரத்தில் பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பு. பலவிதமான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. பொருளாதாரம் உயரும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும், தாயார் தாய்வழி உறவினருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும், மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள், குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும், உடல் ஆரோக்கியம் சீரடையும், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும், குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு சந்தான விருத்தி, சந்தான பிராப்தி நிச்சயமான முறையில் கிடைக்கும், தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும், தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், எதிர்பார்த்த இடத்தில் கடனுதவி கிடைக்கப் பெறுவீர்கள், பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் சமரச நிலை ஏற்படும், உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடக்கும், சரியான பயிற்சி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள், சுபகரிய செலவுகள் ஏற்படும், புதிய வீடு மனை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும், இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா அல்லது புது கார் வாங்கலாமாங்கிற யோசனை கடிதமாகும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும், இரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். பெண்களை பொறுத்தவரை சுபகரிய செலவுகள் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய உற்சாகம் உங்களுக்கு உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். தினசரி அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது. முடிந்தவர்கள் மேல்மருவத்தூர் சென்று சித்தர் பீடத்தில் எழுந்தள்ளி அருள்பளிக்கக்கூடிய ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து விட்டு வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 13-14, அதிர்ஷ்டமான தினங்கள் 28-29, அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை முதல் பாதி உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பிற்பாதியில் அவர் 7ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். கிரகங்கள் மறைஞ்சிருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலத்தின் மூலமாக சில நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். காரணமா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறார். நிச்சயமா குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய கடினமான காரியங்களில் கூட சில சிறப்பான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவுகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சுபவிரய செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கேன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையிடம் பேசும்போது கருத்துக்கள் பரிமாறும்போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். தொழில் உத்தியோகத்தில் மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். ஏற்கனவே செய்துகிட்டு இருக்கிற தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். புதுசாக ஒரு உபதொழில் ஆரம்பிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவீங்க, அது வெற்றியும் பெறும். மனதில் புதிய உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் செல்ல வேண்டி வரலாம். பொதுவாக இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை வாக்கு கொடுக்கும்போது கவனம் தேவை. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதுமானது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள்
நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம். முடிந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையையும் தரிசித்து வருவது மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 15-16 அதிர்ஷ்டமான தினங்கள். 28 மற்றும் 1 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி என்பர்கள் இந்த மாதத்தினை பொறுத்தவரை பலவிதமான நல்ல யோகங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கு காத்திருக்கிறது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மங்கள காரியங்கள் அனைத்தும் மிக நிச்சயமாக நல்ல முறையில் மனதிற்கு இதமளிக்கும் வகையில் மகிழ்ச்சி தரும் வகையில் அமைந்திருக்கும். சுணங்கி கிடந்த காரியம்னா மீண்டும் வேகம் பெறும். மிகப்பெரிய நன்மையான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொட்டதெல்லாம் தொடர்ந்தும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். குடும்பத்தில் சந்தோஷ தருணங்கள் ஏற்படும். சகோதர சகோதரிடம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். உழைப்பு மதிக்கப்படும். பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழில் செய்பவர்களுக்கு குறையும். அலுவலகத்திற்கு தேவையான புதிய விஷயங்களை வாங்குவீர்கள். தேவையான உபகரணங்களை வாங்குவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. அது மாதிரி பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேற புது வேலைக்கு நாம முயற்சி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைலாம் ஒரு உத்தமோத்தமமான மாதம். முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 9 வருட காலகட்டம் மிக கடுமையான போராட்டம், மிக கடுமையான போராட்டம். வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. இப்ப நல்ல காலம் பிறந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரியானபடி திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள், அனைத்திலும் வெற்றியே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பொருளாதாரம் சீரடையும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நல்லபடியா நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மாணக்கர்களுக்கு கல்வியில புதிய உச்சத்தினை உங்களால் தொட முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் வந்து சேரும். தினசரி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. முடிந்தவர்கள் கூத்தனூர் சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 17, 18, 19 அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3, 4 துலா ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய மாற்றங்கள், வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் இதெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல மாதம். தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவெடுப்பதற்கோ அல்லது ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ இதைவிட சிறந்த காலகட்டம் உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பா இருக்கு. உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருவதற்கு இதைவிட சிறந்த காலகட்டம் வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 சிறப்பா இருக்கு. தைரியமா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இறங்கலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆதரவினை கொடுப்பார்கள். பொருளாதாரம் சீரடையும். தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களை நீங்கள் களைவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்தியோகத்தினர்
பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த பின்னடைவு நீங்கும், மனதில் தைரியம் பிறக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி, ஒரே நேரத்தில் பலவிதமான கல்வி கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பல விஷயங்களை கற்றுக்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 20-21, அதிர்ஷ்டமான தினங்கள் 5 மற்றும் 6, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். சகோதர சகோதரியிடம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் நிறைய காத்துருக்கு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும். 14ஆம் தேதி சூரியனுடைய மாற்றம். தொழில் ஸ்தானத்தை அவரே பார்க்கிறார், அவர் தான் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அது மாதிரி ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை 7ஆம் ராசியாக பார்த்து அருளி செய்கிறார். இப்போ தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சூரிய பகவானே பார்ப்பதும், செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் 19ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ அப்போ ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய மாற்றங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமா 7.5 சனியில் கஷ்டப்பட்டாச்சு, டிசம்பரில் மாறினார் சனி பகவான். ஸோ இனிமேலும் ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணாலும் அதில் தடங்கல்கள் வர்றது. அந்த தடங்கல்கள் எல்லாமே 14ஆம் தேதிக்கு பிறகு நல்லபடியாக உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை தயவு செய்து இந்த கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க, அப்புறம் பணியில் உயர்வு எதிர்பார்க்குறவங்க, அவங்க எல்லாரும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப 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 சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி கூர்மை, புத்தி தெளிவு ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவதும், முடிந்தவர்கள் சுவாமிமலை சென்று முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வருவதும் நன்மையை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 22-23, அதிர்ஷ்டமான தினங்கள் 7 மற்றும் 8, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு கிரக கூட்டணியுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து தெளிவான ஒரு முடிவிற்கு உங்களால் வர முடியும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சொல்வாக்கு செல்வாக்கு இரண்டும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வீடு மனை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் அடியோடு மாறும். உங்களால் மற்றவாளுக்கு ஒரு நல்ல பிரயோஜனமான விஷயங்கள் இந்த மாதத்தில் நிகழும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். முக்கியமாக அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான சமயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் தெளிவான ஒரு முடிவிற்கு வரணும். எந்த ஒரு விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் ரொம்ப தெளிவாக நிதானமாக பேசி
முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை கடுமையான பிரஷர் இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் வரப்போகிறது. பெண்களை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயமானாலும் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கலந்தாலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தீரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதெல்லாம் தொடங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அனுகூலம் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, 26 அதிர்ஷ்டமான தினங்கள். 9, 10, 11 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசியில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி பல விதத்திலும் உங்களுக்கு யோகங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய நல் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொருளாதாரத்தின் நிலை உயரும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உங்களுடைய 6ஆம் இடத்ததிபதி புத பகவான் இந்த மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ராசியிலேயே இருக்கார். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எந்த தோஷங்கள் எது இருந்தாலும் சரி, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கட்டாயமான முறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கர பகவானுடைய வருகை அமைந்திருக்கிறது. நிச்சயமாக சுக்கரனுடைய ஒரு பாதசார சஞ்சாரத்தினால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு பொருளாதாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காணப்படும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய சாதனைகளை உங்களால் புரிய முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி விநாயகர் அகவல் சொல்லி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 27, 28 அதிர்ஷ்டமான தினங்கள் 12, 13 அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் கவனம் எச்சரிக்கை என்பது அவசியம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் 5 கிரக கூட்டணி. எந்த விஷயத்தையும் யோசிச்சு செய்யணும். 14ஆம் தேதி இரவு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வருகை தரவிருக்கிறார். முதல் பாதி இந்த மாதத்தினுடைய முதல் பாதி எந்த விஷயத்தையும் மிகவும் கவனமா எச்சரிக்கையா நீங்க செய்யணும். சிறு சிறு தடங்கல்கள் எந்த விஷயத்திலும் வரலாம். ஒரு விஷயத்துல கருத்து தெரிவிக்கும் போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். அடுத்தவர்களை பற்றிய விமர்சனம் செய்யும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம். சகோதர சகோதரிடம் பேசும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம்.
வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடும் போதெல்லாம் நீண்ட ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். வேலை நிமித்தமாக, உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம். இது மாதிரி விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் நிச்சயமான முறையில் சரியாயிடும். தொழில நல்ல லாபத்தினை நீங்கள் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல சுபவிரய செலவுகள் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 3 அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17, 18 அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள், நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கு காத்துருக்கு. எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு நடைபெறப்படுது. குழந்தைகளுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறுவீர்கள். 7ஆம் இடத்த குரு பகவான் பார்த்து அருளி செய்கிறதுனால நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம், இந்த மாதம் உற்பகுதி சிறிது கஷ்டம் இருந்தாலும் பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்பாட்டினை நீங்கள் காண முடியும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் மிகவும் சிறப்பாக நடந்து முடியும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் சில பேருக்கு வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க தெளிவினை பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய உத்தியோகம் சம்பந்தமான அது சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய தாமத போக்கு நீங்கும். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு லாபகரமான மாதமாக அமைந்திருக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழு முயற்சியுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது மிகவும் நன்மையாகவே நடந்து முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துணங்கும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் வராலிமலை சென்று குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 4, 5 அதிர்ஷ்டமான தினங்கள் 19, 20 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.